மக்களுடைய ஆதங்கங்களை முடிந்த பனை என்கின்ற அந்த வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா ராஜா தியேட்டருக்கு முன்னாள் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னதுக்காக வந்திருக்கோம்? யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட முழுநல திரைப்படம் அம்புழு என்ற திரைப்படம் அதுல இசை வெளியிட்ட விழா இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வாங்குவோண்டு அதனால வந்திருக்கிறோம். உள்ள போகிறோம். என்ன நடக்குதுன்றதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். உங்களையும் கூட்டிக்கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு வந்து எனக்கு முதல் முறையெல்லாம் இப்படி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட இசை வெளியீட்டாக்கும் முதல் முறையாக போகிறேன். அந்த அனுபவத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம். அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். மறக்காம இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் சைட்டுக்குள்ளே வந்து நகைக்கடை எல்லாம் அதில் சைட்டில் எல்லாம் இருக்குது. இதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ராஜா திரையரங்கன்னு சொல்லப்படுறது. இங்கே தான் இன்றைக்கு இசை வெளியிட்ட விழா. இதை பார்த்தீங்கன்னா இதில் அந்த புத்தி கட்ட மனிதர் வந்து படம் வந்து கிட்டடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இயக்குனர் சுதர்சன் ரத்னம் அவர்கள், இசை வெளியீட்டு விழாவோடு ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயணம்
ஈழத்தில் சினிமா சாம்ராஜ்யத்தை கட்டியாளுவதற்கான இன்னும் ஒரு மைல்கல்லாக அமைய வேண்டும். ஆசி உரைக்காக அழைப்பு யாழ் மாகாண முதல்வர் திரு ஜூதின் ஃபேன் அடிகளார். அன்பார்ந்த யாழ் அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் இணைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நடு நாயகமாக இருக்கின்ற அஜ்பன் ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்த அங்கத்தவர்களுக்கும் தமிழர் வரலாற்றில் ஈழத்துவ வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நீண்ட வருடங்களுக்கு பின்பு இந்த தியேட்டருக்கு வந்திருக்கின்றேன். அந்த படத்தை பார்ப்பதற்கு நாங்கள் ஒரு சிலர் அழைக்கப்பட்டிருந்தோம். ஏறக்குறைய 16 பேர் தான் ஒரு சிறிய ரூமிலிருந்து அதை பார்த்தோம். ஆனால் அந்த படம் இலங்கை வரவில்லை வேண்டும் என்பதற்கு
उन्मुय Nodayaale,
Sinner, sinner, sinner.
சரியான கவலையா இருக்கு அதோட சரியான பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு என்ன சாதிச்சோம்னு தெரியல ஆனா ஏதோ உலகிட்ட சத்தங்களும் அந்த கரகோசங்களும் வந்து உண்மையில அந்த சந்தோஷத்தை கொண்டு வருது நன்றி ஸ்டார்ட்ல நான் வந்து ஸ்டுடியோ வச்சிருந்தேன் ஏர் டிஜிட்டல் ஸ்டுடியோஸ்னு சொல்லி எதுவுமே வந்து ஏலாதுன்னு சொல்லி நான் யோசிக்கிறது இல்லை எதென்றாலும் சரி செய்த பாப்பும் இருக்கா சரி ஒருக்கா விழுந்தா ஒருக்கா விழுந்தான்னு திரும்பி எழும்புறதுக்கு வயசும் இருக்குது தன்னம்பிக்கையும் இருக்குது ஸோ என்னென்னாலும் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் பண்ணது இந்த அம்பலூர் அப்போ சரி எவ்வளோ முடியும் என்ன மாதிரின்னு கேட்க அப்படியே 2 லட்சத்துக்கிட்ட முடியும் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ என்னட பைக் கொண்டு இருந்தது ஹங் பைக் அப்போ சரி ஹங் பைக் நீக்கித்தானே அதை நம்பிக்கொண்டு தொடக்கினேன் 1 ரூபா காசு கையில் இல்லை சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படியே 2 லட்சம் 50,000 60,000 மேலே போக 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 படம் வந்து ஒரு 10 கிலோ ஒரு நிமிஷம் கூட போன மாதிரி எனக்கு தெரியல சரியான பயமாக இருந்துச்சு செய்து முடிப்போமா அதுக்குள்ளே எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டோம் படம் செய்கிறோம்னு சொல்லி ஸோ சரியாக வருமானது தெரியல ஒரு நம்பிக்கையில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஹீரோ ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு தடவை கொண்டு வரோம்னு சொல்லி ஒவ்வொரு தடவை ஆட் பண்ணலாம் அப்படி அதோடு இந்த படத்துக்குள்ள சரியாக கஷ்டப்பட்டு நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கடைசியாக நான் தூசண தலையை பேச்சு விட்டேன் ஒரு ப்ரொடியூசராக இருந்து எல்லாம் இருந்துனாங்கட்டே நீ என்ன காசைப்பட்டு போட்டு அவங்கள்ட்ட நான் பேச்சு விடுறேன் ஆனால் என்ன எனக்கு படம் முடிஞ்சு வெளியில் வரும் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையில் அவங்களுக்கு நன்றிகள் 60-70 பேருக்கு கிட்டே இதில் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ வேறையும் கொண்டு போய் அவ்வளோ இன்னொரு காலத்தில் நீங்கள் இப்படி செய்கிறது வந்து சாத்தியம் இல்லை ஆனால் என்னால் முடியும் நான் செய்து முடிப்பேன் நான் இந்த என்ன ஆடியோலாம் செய்கிறதுக்காக ஸ்டூடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளுக்கு நிப்பிரையே இல்லை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் என்டர்டைன்மெண்ட் படம் தான் இதில் கதையாண்டு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் மூவி ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் வந்து சந்தோஷமாக பார்த்து கை தட்டி சிரிச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அதுவும் ஒரு பிரம்மாண்டமான லெவலில் 4 நாள் தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கோ இரவு பகல் எல்லாம் நித்திரை கொள்ளாமல் எல்லாம் சரியாக கஷ்டப்பட்டோம் இரவு பகலாக சரியாக கஷ்டப்பட்டு நித்திரை முடிச்சு நான் நேரில் வந்து பார்த்துருக்கேன் அவங்களோட கம்பல்சிங்களும் பண்ணிடும் அவங்க தேங்க்ஸ் எல்லாரும் தேங்க்ஸ் அவர்களுக்கான வாய்ப்புகளை திறமையான இயக்குநர்களாக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் வழங்கி வைக்கணும் என்று சொல்லி என்னுடைய வேண்டுகோளாகவும் கேட்டுக்கொண்டு ஒரு இளையவனாக நம்பிக்கையோடு ஒரு திரைப்பட துறையிலே முதலிட்டிருக்கக்கூடிய அஜீவன் ராஜனுடைய இன்னும் ஒரு படைப்பு இசை வெளியீட்டு விழாவை வெற்றிகரமாக நாங்கள் எல்லாம் நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம் இப்படி இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் எங்கள் வீட்டு பிள்ளையாக எங்கள் சகோதரனாக எங்கள் தம்பியாக அண்ணனாக எப்படியெல்லாம் தூக்கி வைத்து நாங்கள் கொண்டாட வேண்டி இருக்கிறதோ அப்படியெல்லாம் செய்தோம் அதே போல திரைப்படம் இந்த திரைக்கு வருகிற போது இதை விட பன்மடங்கு ஆதரவுகளை உங்கள் சார்ந்தோரை வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு வெற்றிகரமான திரை காவியமாக திரை படைப்பாக இதை நீங்க எல்லாம் மாற்ற வேண்டும் அப்படி என்கிற ஒரு செய்தியை சொல்லி நட்பு வட்டத்தில் இருக்கிறோம் ஒரு படைப்பை கொண்டு வருதுன்னு சொன்னா அதுக்கு
நாங்க தான் ஊக்கம் கொடுக்கணும் நல்லா இருக்கன்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்லி அத நாங்க எவ்வளவுக்கு அத நாங்க ஷேர் பண்ண முடியுமோ அவளுக்கு ஷேர் பண்ணி அதற்கான ஆதரவு அதுதானே நாங்க வந்து நிக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம அப்படி வெற்றிகரமான படைப்பாக இதை மாற்றுவதற்கு எல்லாரும் சேர்ந்து பங்களிப்போம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு நாங்க முடிக்கிறோம் முதல் முறையில் அப்படி பார்க்க வந்து எனக்கு உண்மையாக இதாக இருக்குது சந்தோஷம் எல்லோரும் இந்த படத்துக்கான வெயிட் பண்ணுங்கள் அதோட உங்களோட ஆதரவையும் வழங்குவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வந்து எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுடன் வரும் அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்கிறேன் இப்படி என்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் போல உங்களது விளைவர் நான் உங்கள் அலெக்ஸ் பாய் ஹலோ உண்மையிலேயே என்ன வந்து கூப்பிடுங்க நான் நினைச்சேன் இது ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக தான் நடக்க போகுது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லையான்னு நினைச்சேன் ஆனால் அங்கே போய் பார்க்க தான் எனக்கு உழைஞ்சிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிப்படுத்தின படங்கள் வீடியோக்களை பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாக தான் வெளிவிடும் ஈழத்திலிருந்து எங்களோட படைப்புகள் வெளிவரையை வந்து நாங்கள்லாம் சப்போர்ட் கொடுக்கணும் மறக்காமல் எல்லோரும் வந்து சப்போர்ட் கொடுங்க நல்ல ஒரு தயாரிப்பாக தான் வெளிவரும்னு நானும் நம்புகிறேன் மென்மேலும் இப்படியான இதுகளுக்கு எனக்கு வரணும் வந்து வெளியில் வாழ்த்தி கொள்கிறேன் ஏன்னா எங்களுக்கே வந்து இப்படியாக தெரியாது இப்படியான கலைஞர் வந்து இருக்கணும்ன்றதுக்காண்டி எக்கச்சக்க பேர் வந்து அதுக்காண்டி வேலை செய்திருக்கணும் அதில் வேலை செய்த எல்லாருக்கும் வந்து நன்றிகள் சரி அவ்வளோதான் எனக்கு சொல்கிறத கொண்டுமே வரையில பாய் இப்போ நாங்கள் பலாலி ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க அப்படி ரோட்டில் இருக்கிற மாற்றங்களையும் பார்த்து கொண்டு வாருங்க இந்த பலாலி ரோட்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்க இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பாருங்க இதில் பெரிய ஷோரூம் ஒன்று இருக்குது நம்ப்ரோ ஷோரூம் பலால் ரோட்டில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த நொதோன் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பாருங்கள்